தேவிமணி அஃபீஷியல். ஒரு தொடக்கமே ஒரு தகவல் தான், அது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. நடிகர் பரத் வந்து ஒரு பேட்டியில் சொன்னதாக ஒரு ஊடகம் செய்தி அனுப்பிச்சிருக்கு. அதாவது விஜய் அண்ட் தனுஷ் இவர்கள் இணைந்து நடிக்கிற படத்தில் பரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். செல்வராகவன் இருக்கார்ல, தனுஷுடைய அண்ணன் செல்வராகவன், அவர் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கார், எனக்கு இந்த முன்னணி நடிகர்கள் எல்லாம் வச்சு படம் இயக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தம்பி தனுஷை வச்சு படம் பண்ணிட்டு தான் இருக்கார், இல்லாமல் இல்லை. இப்போ அவர் ரெண்டாவது படம் மூணாவது படம் ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. இப்போ இந்த தகவல் வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்க தகுந்த தகவலாக தான் இருந்தது. விஜய் அண்ட் தனுஷ் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சமத்துவமான ஒரு போட்டி இருக்கும், வாய்ப்புகள் கொடுப்பாங்க, கதை அப்படி அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே இப்படித்தான் கதை அமையணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வாங்கி கொண்டு அதற்கேற்ப வடிவமைத்து, கதையை வடிவமைத்து அவர்களை ஒன்று சேர்ப்பது, பிரிப்பது, மறுபடியும் ஒன்று சேர்ப்பது என்ற இந்த சினிமா இலக்கணங்கள் இருக்குல்ல, அதற்கேற்ப ஒரு கதை பண்ணினால் அவரும் மறக்க மாட்டார், இவரும் மறக்க மாட்டார். ஆனால் அப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு கால் ஒப்புக்கொண்டால் தளபதி விஜய்க்கு வரும். ஏன்னா தனுஷுடைய அண்ணன் செல்வராகவன் தம்பிக்கு ஆதரவாக ஸ்டோரியை கொண்டு போவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வரும். ஆனால் தனுஷுக்கு அவர் முன்னணி நடிகர், அதனால் அவருக்கேற்ற மாதிரி அண்ணன் கதையை கொண்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் ரெண்டு நடிகர்கள், மிகப்பெரிய நடிகர்கள் சேர்ந்து நடித்தால் இந்த சினிமா உலகம் இந்தியாவிலேயே வெல்ல முடியாத ஒரு சினிமா அமைப்பாக இருக்கும். சரி, நேற்று சூப்பர் ஸ்டார் ராஞ்சிக்கு போயிருந்தார். ராஞ்சியில் அங்கே உள்ள ஒரு பிரபலமான ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சார். பிரத்யேகமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் வந்து ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், இங்கே தமிழகத்தில் பிஜேபி தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அவருக்கு போதிய வாய்ப்புகளை இங்கே உள்ள மக்கள் தரலைங்கிறதுனால அவரை மத்திய அரசு ஜார்க்கண்டுக்கு கவர்னராக அனுப்பிச்சிருச்சு. அதாவது இப்படி செல்லாமல் போனார்களல்ல, அப்புறம் முக்கியமான பதவிகளில் இருக்காங்கல்ல, இவங்களை அந்தந்த மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிப்பது தொன்று தொட்டு இருந்து வருது. இதில் பாஜக மட்டும் குறை சொல்ல முடியாது, காங்கிரஸ் ஆட்சியிலையும் நடந்தது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் என்னென்னா சுத்தமாக தென்னகத்தை புறக்கணித்தாங்க, தமிழகத்தை புறக்கணித்தாங்க. குறிப்பாக தமிழகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு கவர்னர் பதவி கிடச்சிருக்கு, ஏன் அது குமரி அனந்தனுக்கு காங்கிரஸ் கொடுக்கல? குமரி அனந்தன் போன்ற முன்னே எவ்வளவோ தலைவர்களாக இருந்தாங்க, அவர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் வாய்ப்பே கொடுக்கல. சரி, இது நான் ஏதோ அரசியல் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரி, இப்போ 375 கோடி தான் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து அதிகாரபூர்வமாக அறிவித்த பிறகு நம்மளை தாக்கி திட்டி நிறையா அன்பர்கள் சகோதரர்கள் பதில் இது அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் வெளியிட்டிருக்கேன், அதுக்கான பதிலும் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன வேணாலும் திட்டட்டும். ஒரு 16 பேர் தனியாக சன் டிவி கவனித்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அவர்களுக்கு போதுமான அளவு பண உதவியும் செய்யப்பட்டதுங்கிறதையும் சொல்லியிருந்தேன். நீ எவ்வளோ வாங்கின அப்படின்லாம் கேட்டாங்க, கொடுத்தா மகிழ்ச்சியோடு சொல்லியிருப்பேன், இதில் என்ன வெக்கம்? ஆ, சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ சன் டிவியினுடைய அதிகாரபூர்வமான ஒரு தலைமை இயக்குனர் செம்பியன். இந்த செம்பியன் வந்து ரொம்ப சாமர்த்தியமான மனிதர். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சன் டிவி நேற்று 375 கோடின்னு அறிவிச்சிருந்தாங்கள்ல, அதை முன்னெடுத்து முன்னை காட்டிலும் ஜெயிலர் வந்து இப்போ அதிகமாக பேசப்படுகிறது, அதிகமான திரைகளில் வெளியிடப்படுகிறது,
மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது. இதனுடைய வெற்றி பல ரெக்கார்டுகளை பயங்கரமாக உடைக்கும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. செஞ்சா நல்லது தானே? இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கமலுடைய இது இன்னும் உடைக்கலை, அவருடைய வசூலை இன்னும் உடைக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. நான் ஒரு பிரபலமான ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி செம்பியன் இந்த மாதிரி சொல்கிறாரு உண்மைதானா அப்படின்னு. எதுக்கு சார், திங்கக்கிழமை எல்லாம் தெரிஞ்சிடும் சார். திங்கக்கிழமை கரெக்டான ஃபிகர் நான் சொல்கிறேன். திங்கக்கிழமை தாண்டுதா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன் அதிகப்படுத்தலை. ஏன் சார், சன் டிவியில் தானே இருக்கார் அவர். அவர் சன் டிவியில் இருக்கிறவரும் வேறு எப்படி சொல்லுவார் அப்படின்னு என்ன எதிர்கேள்வி கேட்டார். அப்புறம் முன் எந்த படங்களை காட்டிலும் சன் டிவி ஜெயிலர் பட விளம்பரத்துக்கும் பத்திரிகையாளர்களை கவனிப்பதற்கும் இவ்வளவு ஆர்வமாக இருப்பது ஏன், எதற்காக அப்படின்னு அந்த அவர்கிட்டே கேட்டேன். அவர் சொன்னார், சார் ரஜினி நடிச்சிருக்காரு, இதில் ரஜினியினுடைய இமேஜ் காக்கப்படணும், அப்போ தான் எதிர்காலத்தில் அவருக்கு வாய்ப்புகள் ஏதோ சன் டிவிக்கு கிடைக்கும். இன்றைக்கு ஒரே ஒரு மாஸ் ஆக்டர், சூப்பர் ஸ்டார், தமிழகத்தில் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் அவருக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. அவரை காப்பாற்றுவதற்குத்தான், அவருடைய இமேஜை காப்பாற்றுவதற்குத்தான் இவ்வளவு வேலைகளும் சன் டிவி செய்கிறது அப்படின்னு அவர் கருத்தை சொன்னார். அவர் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனே மற்ற ரஜினி ரசிகர்கள்லாம் பொங்கிடாதீங்க. ரஜினி சூப்பர் ஸ்டார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் மற்றவர்கள் கருத்தை நான் சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது. சரி, இப்போ இன்னொரு தகவல், லியோவில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் 15 நிமிடங்கள் நடிக்கிறார், அவர் ரோல் காமியோ ரோல் வருகிறது, குருவுக்கு செய்யும் மரியாதை அப்படின்னு செய்தி வந்தது. நான் விசாரித்தேன், இதுவரைக்கும் கமல் தொடர்பான சீன் எதுவுமே படம் பிடிக்கலை. அது அவங்க அழுத்தமாக சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்க அழுத்தமாக சொன்னாங்க. இதை பற்றி நான் கேட்டபோது, சார் கமல் சார் வந்தால் தான் அது காமியோ ரோலாக எத்தனை நிமிஷம் வரும் அப்படிங்கிறது தெரியும், கமல் சார் இல்லாமல் எங்களால் சொல்ல முடியாது, ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதிரி படமாக்கப்படலைங்கிறது எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தெரியும்னு தான் சொன்னாங்க, அவங்க கூட உறுதிப்படுத்தி சொல்லலை. ஏன்னா அதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறது காரணம், பலர் வந்து நமக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறாங்க, திட்டுறாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நன்றின்னு மீண்டும் சொல்லியிருப்பேன்.